ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பாலிட்டி இந்த சப்ஜெக்ட் பற்றி தெரியாதவங்க இருக்கவே முடியாது பிகாஸ் ஆல் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான பங்கு இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் குரூப் ஒன் குரூப் டூ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பாலிட்டிக்கு ஒரு தனி இடம் கொடுத்துருப்பாங்க அண்ட் பாலிட்டிக்கு ஒரு தனி மார்க் கவரேஜ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் நம்ம நல்லா கவர் பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக மார்க் நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன புக் இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா முழுக்க முழுக்க இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் இந்த புக் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் பர்சனாகவும் இருக்க முடியாது லாஸ்ட் பர்சனாகவும் இருக்க முடியாது ஏன்னா நிறைய பேர் வந்து லக்ஷ்மிகாந்த் சாரோடைய புக்கை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அண்ட் அதை ரெக்கமெண்டும் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கில் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க அது இது இந்த இடம் வந்து எனக்கு சரியாக புரியல இந்த சாப்டர் என்னால் ஃபுல்லாக ரீட் பண்ண முடியல அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தமிழ்லேயே வந்து ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அதில் உள்ள இது ஆக்சுவலி ஹிஸ்ட்ரியை தான் ஸ்டோரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நம்ம பாலிட்டி ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ பட் இதில் இருக்கிற என்ன ஃபேக்ட்ஸ் இருக்கோ அது அப்படியே நான் வந்து தமிழில் புரிகிற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ சாப்டர் பை சாப்டர் இதில் கவர் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒரு பெரிய விஷயத்தை பார்க்கும்போது பெருசாக தான் தெரியும் பட் அதை சின்ன சின்னதாக டிவைட் பண்ணி நம்ம கவர் பண்ண ஆரம்பித்தோன்னா ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட முடியும். அந்த ஒரு ஃபார்முலா தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க். கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் முதல் 11 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 11 சாப்டர்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த 11 சாப்டர்ஸும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இப்போ இதில் உள்ள ஃபர்ஸ்ட் சாப்டரான ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ டேரெக்டாக நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம், நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா 1600 இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும் முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1600 அப்போது நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க வணிகமாக தான் இருந்தது. நம்ம இந்தியாவில் வணிகம் செய்யணும் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அப்போ இருந்த குயின் எலிசபெத்தோடைய பெர்மிஷனோட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1600 இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. அண்ட் 1765 இவங்க பார்த்தீங்கன்னா திவானி ஸ்டேட்டஸை ஒப்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ திவானி ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம், அதே சமயத்தில் ரெவன்யூ கலெக்ஷனோட ரைட்ஸு. ஸோ சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் அண்ட் ரெவன்யூ கலெக்ஷன் ரைட்ஸை இவங்க தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. எந்த இடத்துலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில், பீகாரில், ஒரிசாவில், இந்த பிளேசஸில் இதை தான் திவானி ஸ்டேட்டஸ்னு சொல்கிறோம். இது எப்போ அடைஞ்சிருக்காங்க 1765. ஏன் 1765? இதை நம்ம வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரியோட கோரிலேட் பண்ணி பார்க்கணும். ஏன் 1765 பார்த்தீங்கன்னா 1765 தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி நடந்திருக்கும். 1765 பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர் நம்ம ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். ஸோ இது நடந்த பிறகு தான் பெங்காலை முழுக்க முழுக்க இவங்க தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை ஒப்டெயின் பண்ணது தான் வந்து திவானி ஸ்டேட்டஸ் ஆஃப் பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதாவது இங்கே உள்ள சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸும் ரெவன்யூ ஸ்டேட்டஸையும் இவங்க தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. ஸோ 1765 இவங்க திவானி ஸ்டேட்டஸ் அடைந்த பிறகு இவங்க வந்து முழுக்க முழுக்க இந்த சலுகைகள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு 1857 பார்த்தீங்கன்னா ஒரு ரிவால்ட் வெடிக்குது. என்ன ரிவால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சிப்பாய் மியூட்டினி. சிப்பாய் மியூட்டினி நடந்த பிறகு இதை வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் வார்னு கூட சொல்லலாம். இந்த வார் நடந்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க 1858 கம்ப்ளீட்டாக கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து இது வந்து பிரிட்டிஷோட க்ரௌன், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேயே வந்து டைரெக்டாக நம்ம ரூல் வந்து போயிடுது. ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அது வரைக்கும் நடந்துட்டுருக்குது. ஆனால் 1858 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரெக்டாக அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1934 இது வந்து இங்கே கொடுக்கல. 1934 வந்து பார்த்தீங்கன்னா எம்என் ராய் அப்படின்றவர் வந்து ஒரு நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவைப்படும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. இதுக்கு பிறகு இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1946 நமக்கு 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது இல்லையா, அதன் பிறகு நம்மளால் வந்து கான்ஸ்டிடியூஷனோட தேவையையும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1947 முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1946 வந்து இதற்காக கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியும் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது. இது யாருடைய லீடர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கருடைய லீடர்ஷிப்பில் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணப்படுது. அண்ட் 1947 நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருது. அதற்கு பிறகு இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷனையும் ஃப்ரேம் பண்ணுறாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து 1950 ஜான்வரி 26 அப்போ இணக்கத்துக்கு நடைமுறைக்கு வருது. ஸோ கான்ஸ்டிடியூஷன் கேம் இன் டு பி
பீயிங் ஆன் 1950 ஜான்வரி 26. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ரூல்னு ஒன்று இருக்கும் அண்ட் க்ரௌன் ரூல்னு ஒன்று இருக்கும். கம்பெனி ரூல் வந்து 1773 டு 1858 இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா. அதான் நான் சொன்னேன் இல்லையா, 1857 அந்த சீப்பாய் மியூட்டினி நடந்த பிறகு வேலூர் ரிவால்ட் நடந்திருக்கும். அதுக்கு பிறகு ரிவால்ட் ஆஃப் 1857 நடந்திருக்கும். ஸோ இந்த ரிவால்ட் ஆஃப் 1857 நடந்த பிறகு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டைரெக்டாக கம்பெனிக்கிட்ட இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அதற்கு பிறகு ஃபுல்லாக க்ரௌன் ரூல் இருந்திருக்கும். ஸோ க்ரௌன் ரூல் வந்து 1858 1947 இருந்திருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு ஸ்மால் ரிவிஷன் கொடுக்குறேன். 1600 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. 1765 இவங்க திவானி ஸ்டேட்டஸ் ஒப்டைன் பண்ணிட்டாங்க. 1858 இவங்க வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் ரூல் டைரெக்டாக, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே போயிடுச்சு. அண்ட் 1934 எம்என் ராய் வந்து நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. 1946 இதுக்காக கான்ஸ்டிடியூட் அசம்பிளி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டாக்டர் அம்பேத்கரோட தலைமையில். 1950 ஜான்வரி 26 அன்று கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இதற்கு பிறகு தான் வந்து கான்ஸ்டியூஷன் இதுக்கு முன்னாடி, அதாவது 1950 ஜான்வரி 26 கான்ஸ்டியூஷன் வந்துடுது. ஸோ இதற்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல்னு ரெண்டு விதமான ரூல் இருந்திருக்கு. கம்பெனி ரூல் வந்து 1773 டு 1858 இருந்திருக்கு அண்ட் க்ரௌன் ரூல் வந்து 1858 டு 1947 இருந்திருக்கு. இதில் வந்து கம்பெனி ரூலுக்கு கீழே என்னென்ன ஆக்ட்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஆக்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி நம்ம வந்து கம்பெனி ரூல் கீழே இருந்த முக்கியமான ஆக்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார் நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஆக்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. ஸோ இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 எதற்காக முதல்ல வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நினச்சாங்க. ஸோ ட்ரேடிங்கில் ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர்றதுக்காகவும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த ஆக்டை 1773 அன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இந்த ரெண்டு விஷயம்தான் முக்கியம். ஸோ ட்ரேடிங்கில் ஒரு ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்காகவும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டே இருக்கணுன்றதுக்காகவும் இந்த ஆக்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் இருக்கிற சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அஸ்திவாரமே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டாக தான் இருக்கும். ஸோ இதற்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஆக்டில் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, டைரெக்டாக கவர்னர் டெசிக்னேஷன் வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவருக்கு கீழே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருந்திருக்கு, அவங்களுக்கு கீழே 4 மெம்பர்ஸ் அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெங்கால் பிரசிடென்சியை வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா பெங்கால் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சின்ட்டு தனித்தனி இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்ஸாக இருந்தது வந்து இப்போ இந்த ஆக்ட் படி என்ன ஆயிடுச்சுன்னா பெங்கால் பிரசிடென்சியோட சப்பார்டினேட்ஸாக பாம்பே பிரசிடென்சியும் மெட்ராஸ் பிரசிடென்சியும் வந்துருச்சு. ஸோ அதுக்கு பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து 1774 அன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் 3 நார்மல் ஜட்ஜஸும் இருந்திருக்காங்க. அண்ட் பிரைப்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாது, ப்ரைவேட் ட்ரேட் இருக்கக்கூடாது, லஞ்சம் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஆக்டில் வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ, அப்போ யார் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ரெவென்யூ, சிவில், மிலிட்ரி அஃபேர்ஸ் இதை பற்றின ரிப்போர்ட்டை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும் அப்படின்றதும் இந்த ஆக்டில் இருந்தது. ஸோ இந்த 5 விஷயங்களும் இந்த ஆக்டில் இருந்தது, நல்லா ஞாபகம். ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் டெசிக்னேஷன் வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக மாற்றப்பட்டது. ஃபர்ஸ்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்தார், இவருக்கு கீழே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருந்திருக்கு 4 மெம்பர்ஸோட. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியும் பெங்கால் பிரசிடென்சியோட சப்பார்டினேட்ஸாக மாற்றப்பட்டது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து கல்கட்டாவில் 1774 அன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. பிரைப்ஸ் எதுவும் வாங்கக்கூடாதுன்ற ஒரு ஆர்டர் இருந்தது. அண்டு ரெவென்யூ, சிவில், மிலிட்ரி அஃபேர்ஸ் இதை பற்றின ஒரு ரிப்போர்ட் வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும் அப்படின்றதும் இந்த ஆக்டில் இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781. இந்த ஆக்டில் என்னென்னா மெயினாக வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இருந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை வந்து அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 சொல்கிறதுக்கு பதில் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுன்ற இன்னொரு பேரும் இருந்தது. ஸோ இதில் என்னென்ன தப்புகள் இருந்தது, என்னென்னலாம்
ஸோ இப்போ அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781, அதாவது ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட அதிகார வரம்புக்கு கீழே கவர்னர் ஜென்ரல் அண்ட் அவருடைய கவுன்சிலால் பெர்ஃபார்ம் பண்ணப்படுற சில அஃபிஷியல் ஆக்ஷன்ஸ், அதே மாதிரி கம்பெனி சர்வன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற சில அஃபிஷியல் ஆக்ஷன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டோட அதிகார வரம்புக்கு கீழே வராது, அது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூ மேட்டர்ஸ் அண்ட் ரெவன்யூ கலெக்டிங் மேட்டர்ஸும் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட அதிகார வரம்புக்கு கீழே வராது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோடைய அதிகார வரம்பு கல்கட்டாவை சேர்ந்த மக்கள் மீது இருக்குது. அண்ட் அவங்களால் வந்து ஏதாவது கேஸ் பதியப்பட்டிருக்குன்னா, ஹிந்துஸ் வந்து அவங்க ஹிந்து லா படி தான் வந்து ட்ரையல் பண்ணப்படணும். அதே மாதிரி முஸ்லிம்ஸ் வந்து அவங்களுடைய முஹம்மதின் லா படி தான் வந்து ட்ரையல் பண்ணப்படணும். ஸோ இதுவும் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அட்மினிஸ்டர் பண்ணும் அப்படின்றதும் இந்த ஆக்டில் இருந்தது. ஸோ ட்ரையல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களது எது உண்மை அப்படின்றது கண்டறியறதுக்காக வந்து என்கொயர் பண்ணுவாங்க இல்லையா கோர்ட்டில், அதை தான் வந்து ட்ரையல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் லேட் டவுன் தட் த அப்பீல்ஸ் ஃப்ரம் ப்ரொவிஷனல் கோர்ட், அதாவது ப்ரொவின்ஷியல் கோர்ட்லேருந்து எந்த விதமான அப்பீலும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாது. அது யார்கிட்ட போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஜென்ரலின் கவுன்சில் கிட்ட தான் போகணும். ஸோ ப்ரொவின்ஷியல் கோர்ட் அண்ட் அவங்க கவுன்சில்ஸ்க்கு ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு உண்டான பவர் வந்து கவர்னர் ஜென்ரலின் கவுன்சிலுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த அமெண்டிங் ஆக்டில் வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784. ஸோ இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஆக்டாக கருதப்படுறது. ஏன்னா வந்து இது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெண்டாக செப்பரேட் பண்ணிச்சு. இட்ஸ் டிவைடட் இன் டு டூ திங்ஸ். என்னவா டிவைட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்காகவும், அதாவது வணிக ரிலேட்டட் வேலைகளுக்காகவும் அரசியல் ரீதியான வேலைகளுக்காகவும் ரெண்டாக வந்து பிரித்து இதை டபுள் கவர்மெண்ட் அப்படின்னு கொண்டு வந்தது. ஸோ வணிக ரிலேட்டட் வேலைகளை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸ் முழுக்க முழுக்க கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும், அதே மாதிரி அரசியல் ரீதியாக உள்ள வேலைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து முழுக்க முழுக்க போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் தான் இருக்குது அப்படின்னு வந்து இந்த ஆக்ட் மூலயமா தெரிவிக்கப்பட்டது. அதே மாதிரி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து இன்னும் ரொம்பவே பவர்ஃபுல்லானாங்க இதனால். ஏன்னா அவங்க தான் சிவில், மிலிட்ரி, ரெவன்யூ இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு உண்டான ரைட்ஸை அடைஞ்சிருக்காங்க அதனால. ஸோ இதனால் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் எம்பவர்டு. ஸோ இதன் காரணம் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து இந்தியாவை முழுமையாக ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அண்ட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷனுடைய கண்ட்ரோல் வந்து முழுமையாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இதன் ரெண்டு காரணமாக தான் வந்து இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1784 வந்து இனாக்ட் பண்ணப்பட்டது. இதற்கு பிறகு அப்புறம் வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆஃப் 1786. ஸோ இந்த ஆக்ட் ஆஃப் 1786 வந்து லார்ட் கார்ன்வாலிஸ் அவர்களை வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக அறிவிக்கிறதுக்கு அவர் ரெண்டு டிமாண்ட் பிளேஸ் பண்ணியிருந்தார். இந்த ரெண்டு டிமாண்டும் வந்து ப்ரொவோக் பண்ணப்பட்டதுனா மட்டுமே நான் வந்து இந்த போஸ்டிங்கை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ரெண்டு டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கவுன்சிலுடைய டிசிஷனை ஓவர் ரைட் பண்ணக்கூடிய பவர் இருக்கணும் சில ஸ்பெஷல் கேசஸில். அதே மாதிரி இவர் வந்து கமாண்டர் இன் சீஃபாகவும் இருப்பார். ஸோ இந்த ரெண்டு டிமாண்டும் வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டுமே லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலா ஆக முடியும், ஆகுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் ஆஃப் 1786 இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து இனாக்ட் பண்ணப்பட்டது. ஸோ இதன் மூலமா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 17. ஸோ இப்போ நான் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இது என்னென்னா, லார்ட் கார்ன்வாலிஸ்க்கு கொடுத்த மாதிரியே வந்து இந்த அவங்களுடைய கவர்னர் ஜென்ரல்ஸ் எல்லாமே அவங்களுடைய கவுன்சில் மெம்பர்ஸோடைய பவரை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து லார்ட் கார்ன்வாலிஸ்க்கு பிறகு வந்த எல்லா கவர்னர் ஜென்ரல்ஸ் அண்டு கவர்னர்ஸ் ஆஃப் பிரசிடென்சிக்கும் அளிக்கப்பட்டது. இது வந்து இந்த ஆக்ட் மூலயமா தான், அதாவது சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793 மூலயமா தான். அண்டு கவர்னர் ஜென்ரல்ஸ்க்கு சப்பார்டினேட் பிரசிடென்சியான பாம்பே பிரசிடென்சி அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து பெங்காலியை சேர்ந்த கவர்னர் ஜெனரலுக்கு உண்டு அப்படின்றது இந்த ஆக்ட் மூலமா தான் வழங்கப்பட்டது. அதே மாதிரி கம்பெனி வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணக்கூடிய மோனோபோலியை வந்து இன்னும் 20 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. மோனோபோலினா அவங்க ஒருத்தர் மட்டுமே தான் இங்கே ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரைட்ஸை வந்து இன்னும் 20 இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கமாண்டர் இன் சீஃபாக இருக்கிறவங்க வந்து கவர்னர் ஜெனரல்ஸோட கவுன்சிலில் மெம்பராக இருக்கக்கூடாது. அவர் தனியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாலே ஒழிய அவர் வந்து கவர்னர் ஜெனரலோட கவுன்சில மெம்பராக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி போர்ட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிற மெம்பர்ஸ் அண்ட் அந்த ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் பே பண்ணக்கூடிய ரெவன்யூலேருந்து இந்த ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து
சம்பளம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இந்த ஆக்ட் அதாவது சாப்டர் ஆக்ட் ஆஃப் 1793 மூலியமாக தான் வரவழைக்கப்பட்டது. அடுத்து வந்து சாப்டர் ஆக்ட் ஆஃப் 1813. இந்த சாப்டர் ஆக்ட் ஆஃப் 1813ல் என்ன என்ன ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் மோனோபோலி ஆஃப் த கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த ட்ரேடை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு, மோனோபோலியை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு பிரிட்டிஷ் மர்ச்சன்ஸ் எல்லாருமே வந்து இங்கே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஆக்டில் இருந்தது. ஆனால் டீ ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான மோனோபோலி மட்டும் இவங்க விட்டு கொடுக்கல. அதே மாதிரி சைனாவில் போய் ட்ரேட் பண்ணக்கூடிய மோனோபோலியும் இவங்க விட்டு கொடுக்கல. அதே மாதிரி பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து இங்கே அதாவது இந்தியாவில் இருக்கிற கம்பெனி டெரிட்டரிஸில் அவங்களுடைய பவரை ஆதிக்கத்தை செலுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஆக்ட் மூலியமாக வரவழைக்கப்பட்டது. அதே மாதிரி கிறிஸ்டின் மிஷினரிஸ் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே உள்ள மக்களிடம் வந்து கிறிஸ்டின் மிஷினரிஸ் வந்து அவங்களுடைய மதத்தை பற்றி போதிக்கவும் என்லைட்டன் பண்ணுறதுக்கும் வந்து ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஆக்டில் இருந்தது. அண்டு வெஸ்டர்ன் எஜுகேஷனை பிரிட்டிஷ் டெரிட்டரிஸ் இங்கே இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் டெரிட்டரிஸிலே ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே உள்ள லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு டாக்ஸஸ் விதிக்கலாம், அந்த டாக்ஸை பே பண்ணாத பட்சத்தில் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த ஆக்ட் தான் ரைட்ஸ் கொடுத்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இது அடுத்து ஒரு முக்கியமான ஆக்டாக கருதப்படுறது. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து சென்ட்ரலைஸ்டாக ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது பெங்கால் பீகார் மெட்ராஸ் பிரசிடென்சியாக பிரிஞ்சு இருக்கிறத வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிரசிடென்சியாக எடுத்துட்டு வரணும், இதற்கு வந்து அத்தாரிட்டியாக ஒரு சிங்கிள் அத்தாரிட்டியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற விஷயத்தை வந்து கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இதோட ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜென்ரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். ஸோ கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்க, வாரன் ஹேஸ்டிங்ஸ். கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக் பை சாப்டர் ஆக்ட் ஆஃப் 1833. இதுக்கு முன்னாடி வந்த ஆக்ட்ஸ் எல்லாமே இப்போ ரெகுலேஷன்ஸாக மாற்றப்படுறது. அண்ட் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஆக்ட் ஆஃப் 1833க்கு கீழே என்னென்ன லாஸ் வருமே அது மட்டுமே ஆக்ட்ஸாக கருதப்படும். ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே என்ன லாஸ் வருதோ அந்த ஆக்டை தான் வந்து இனிமேல் ஆக்ட்ஸாக கருதப்படும் அப்படின்றதே இந்த ஆக்ட் மூலமா சொல்ல வந்தாங்க. அண்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட வணிகத்தை மட்டுமே எடுத்துக்காமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஸோ இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ரைட்ஸையும் அவங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறாங்க. அண்ட் சிவில் சர்வன்ட் செலெக்ஷனையும் வந்து இந்த ஆக்ட் மூலமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவுக்கு சிவில் சர்வன்ட் செலெக்ஷனையும் இந்த ஆக்ட் மூலமா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து சாப்டர் ஆக்ட் ஆஃப் 1833ல பார்க்கலாம். அடுத்து வந்து சாப்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இதுவும் ஒரு முக்கியமான லா. இந்த லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரிட்டிஷ் பார்லிமெண்டால 1793 அண்ட் 1853ல பாஸ் பண்ணப்பட்டது. இது ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுதுன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து கவர்னர் ஜென்ரல் கவுன்சிலை இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இன்னொன்னு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இதில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட வேலை என்னன்னா, என்ன ஒரு சட்டமா இருந்தாலும் அதை கொண்டு வருவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலா தான் இருக்கும். அண்ட் அந்த சட்டத்தை வந்து இணக்கத்துக்கு நடைமுறைக்கு கொண்டு வருவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலா இருக்கும். இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா தான் வந்து எல்லா விதமான சட்டங்களையும் கொண்டு வரவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அட்டார்னி ஜெனரல் இவங்கலாம் இப்போ கரண்ட்லி வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்கோலி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்காங்க. இந்த கமிட்டி வந்து 1854ல அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. இந்த கமிட்டி வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸை வந்து எல்லா இந்தியன்ஸும் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பனாக இதை வந்து அறிவிக்கிறாங்க. அதாவது அந்த ஏஜ்குள்ளே இருக்கிற அனைத்து இந்தியர்களும் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸை அட்டன் பண்ணலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸால் நாமினேட் பண்ணப்படுற மக்கள் மட்டுமே வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய ரைட்ஸை அடைய முடிஞ்சது. ஆனால் இந்த மெக்கோலி கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்னால வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை வந்து எல்லா விதமான எல்லா இந்தியன்ஸும் அந்த ஏஜ்குள்ளே இருக்கிற எல்லா இந்தியன்ஸும் வந்து எலிஜிபிள் அட்டர்னிட்டியை வாங்குறாங்க. அண்ட் கம்பெனி ரூல் வந்து எப்போ வேணாலும் டெர்மினேட் பண்ணப்படலாம் அப்படின்ற ஒரு ரைட்ஸையும் வந்து சாப்டர் ஆக்ட் ஆஃப் 1853 மூலமா கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் ஆக்ட் ஆஃப் 1853ல இருக்கும் முக்கியமான விஷயங்கள் இது. அதுக்கப்புறம் இன்னும் இரண்டு விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து லோக்கல் மெம்பர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 6 இல்லை 4 மெம்பர்ஸ் வந்து லோக்கல் மெம்பர்ஸாக இருக்கலாம். அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ராவை சேர்ந்த மெம்பர்ஸாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த சாப்டர் ஆக்ட் ஆஃப் 1853 மூலமாக தான் எடுத்துகிட்டு வராங்க. அவ்வளோதான். ஸோ இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா க்ரௌன் ரூல் பற்றி பார்ப்போம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.